எம்எல்ஏ சாதித்தது என்ன? உங்கள் தொகுதியில் எம்எல்ஏ சாதித்தாரா, சருகினாரா, கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றினாரா இல்லையா? மக்கள் நலனில் அக்கறை கொண்டவரா உங்கள் எம்எல்ஏ? வாருங்கள், எம்எல்ஏவை நேரில் சந்தித்து கேள்வி கேட்போம், பதில் பெறுவோம். உங்கள் தொகுதியின் முக்கிய பிரமுகர்களை சந்திப்போம், கள நிலவரம் அறிவோம். மீண்டும் மகுடம் சூடுவாரா உங்கள் எம்எல்ஏ? வணக்கம் நேயர்களே, உங்கள் ஊர் எம்எல்ஏ தொகுதி அலசல் நிகழ்ச்சிக்காக நம்முடன் திருவண்ணாமலை மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் துணை செயலாளர் மரியாதைக்குரிய வந்தவாசி லோகநாதன் அவர்கள் உள்ளார். அவருக்கு வணக்கத்தை தெரிவித்து நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். வணக்கம். 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 வந்தவாசி தொகுதியினுடைய சிறப்பு அம்சங்களை சொல்லுங்கள். வந்தவாசி தொகுதி வந்து மிகவும் பழமையானது. இங்கே மன்னர்கள் எல்லாம் ஆட்சி புரிந்து மிக கோட்டை பழமையான கோட்டைகள் உள்ள நகரம். இதற்கு நகரமே கோட்டை நகரம் என்றே பெயர் உண்டு. தொடர்ந்து இந்த தொகுதியானது தனி தொகுதியாக விளங்கி வருகிறது. தனி தொகுதியை பொறுத்தவரை பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்கள் இப்போ அடுத்தடுத்து திராவிட முன்னேற்றக்கும் அனைத்து அண்ணா திராவிடங்களுக்கும் மாறி மாறி வந்தாலும் தொகுதி வந்து மிகவும் பிற்படுத்தப்பட்ட தொகுதியாகவோ மிகவும் பின்னடை ஒட்ட தொகுதியாகவோ இருக்கிறது. இந்த தொகுதியை பொறுத்தவரை எந்த ஒரு வளர்ச்சியும் கிடையாது. அருகில் உள்ள செய்யாறு தொகுதியுடைய வளர்ச்சி ஏற்பட்டது போலவே ஆரணி போலவோ போலூர் போலவோ வளர்ச்சி ஏற்ற தொகுதியாக இருக்கிறது. இதற்கான காரணம் இதுவரை தொடர்ந்து வந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த தொகுதியின் நிலைமையை அலசி ஆராயாமல் இந்த தொகுதி வளர்ச்சிக்காக எந்த ஒரு திட்டங்களும் கொண்டு வராது தான் காரணம். வந்தவர்கள்லாம் ஏதோ வெற்றி பெற்றோம், எம்எல்ஏவாக இருந்தோம், சென்றோம் என்ற நிலையிலே இருந்து விட்டார்கள். ஆனால் இந்த தொகுதியில் இதுவரை ஒரு தகுதியான சட்டமன்ற உறுப்பினர் இங்கு வரவில்லை. அப்படி அந்த அப்படிப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் உருவாகியிருந்தால் இந்த தொகுதி பெரிய வளர்ச்சி அடைந்திருக்கும். பொதுவாக இந்த தொகுதி மக்களுடைய வேலைவாய்ப்பு எது குறித்து? விவசாயம் சார்ந்து, விவசாயம் சார்ந்து பகுதி தான் இந்த மாவட்டத்தை பொறுத்தவரை. பெரும்பாலும் இங்கு வந்து முஸ்லீம் மக்கள் அதிகமாக இருக்கிறார்கள். அவர்களை பொறுத்தவரை பாய் தொழில் மிகவும் பிரசித்தி பெற்றது. வந்தவாசிக்கு மற்றொரு நகரம் மேட் சிட்டி என்று ஒன்று பெயர் உண்டு. அப்படிப்பட்ட நகரத்திற்கு மிக பழமையான நகரம். இருந்தாலும் வளர்ச்சி என்பது ஒரு துளி கூட இல்லாத நகரமாக இன்று வரை இருந்து வருகிறது. இப்போ விவசாயத்துக்கு தேவையான தண்ணீர் வசதிகள்லாம் எப்படி? விவசாயத்துக்கு தேவையான தண்ணீர் வசதி தேவையான அளவு இருக்கிறது. ஆனால் தெற்கு பகுதியில் போட்டு மிக ஆழமான கிணறுகளோ இதுவோ போர்வெல் கிடையாது. மிக அருகில் செய்யாறு பகுதி இருக்கிறதால் ஒரு நீர்மட்டம் என்பது மேலோட்டமாக கிடைப்பதால் அனைத்து பகுதிகளும் விவசாயம் செய்ய தகுதியான இல்லமாகவும் இருக்கிறது. வேலை வாய்ப்பு போன்றவை? வேலை வாய்ப்பு என்பது அருகில் உள்ள ஷிப்காட் ஒன்று ஆரம்பித்திருக்கார்கள். அதில் ஒரு சில ஆயிரம் மக்கள் அங்கே வேலை செய்கிறார்கள். மற்றபடி அனைவரும் சுய தொழில், பாய் நெய்தல், பாத்திர விற்பனை இப்படி போன்ற தொழிலை இங்கே செய்து மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள். உங்களுக்கு எத்தனை ஆண்டுகள் அரசியல் அனுபவம்? எனக்கு 40 ஆண்டுகால் அரசியல் அனுபவம் உண்டு. 77 என் தந்தை இங்கே வேட்பாளராக போட்டிவிட்டார். மீண்டும் திராவிட முன்னேற்ற தலைமையில் கலைஞர் அவர்களால் மீண்டும் 80 போட்டியிட வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. நான் தொடர்ந்து 2001 இதே தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளராக போட்டியிட்டேன். அப்போது எனக்கு எதிராக போட்டியிட்ட பாட்டாளி மக்கள் கட்சி சார்ந்த வேட்பாளர் ஒரு போட்டியிட்டார். உங்களுக்கு முதல் முதல்ல நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை வகித்த பொறுப்பு? முதல் முதல் ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளராக, தொடர்ந்து மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் துணை அமைப்பாளராக தொடர்ந்து பணியாற்றி வந்திருக்கிறேன். இப்போது மாவட்ட கழக துணை செயலாளராக உயர்ந்திருக்கின்றேன். இதனால் 2001 தான் கழக வேட்பாளராக தலைவராலும் தளபதியாலும் அறிவிக்கப்பட்டு இங்கே சிறப்பான வேலைகள் செய்யப்பட்டாலும் சில உள்ளூர் பிரச்சனை மூலமாக நாம் வெற்றி வாய்ப்பு நேரிட்டது. இப்போ இந்த அரசு கடந்த முறை செல்வி ஜெயலலிதாவுடைய அரசு, அதனுடைய தொடர்ச்சியாக எடப்பாடி பழனிசாமியுடைய அரசு, இந்த அரசில் இருக்கக்கூடிய முறைகேடுகள், இந்த அரசினுடைய மோசமான ஒரு 3 துறைகளை சொல்லுங்கள். இந்த 10 ஆண்டுகளாக நடைபெறுகின்ற ஆட்சியை பொறுத்தவரை ஜெயலலிதாவாக இருந்தாலும் சரி, அதை தொடர்ந்து வந்த எடப்பாடியாக இருந்தாலும் சரி, இந்த தொகுதியை பொறுத்தவரை ஒரு சிறு வளர்ச்சி, தமிழ்நாடு முழுக்கவே வளர்ச்சி இல்லை என்பது வேறு. ஆனால் இந்த தொகுதியை பொறுத்தவரை எந்த ஒரு வளர்ச்சியும் கிடையாது. பெரும்பாலும் செய்யப்படுகின்ற வேலைகள் ஏரி மராமத்து பணி, ரோடு வேலை, சிமெண்ட் சாலை வேலைகள் என்று தான் வரும். அந்த வேலைகளை அவர்களே பங்கு போட்டு அதனுடைய சதவீதத்தை பிரித்து கொண்டு வேலை செய்தும் செய்யாமலும் அவர்களை வந்து கொள்ளையடித்துக் கொள்வதிலே வேலையாக இருக்கிறார்கள். இந்த பகுதியை பொறுத்தவரை இந்த அரசு வைத்து அதிகமாக சம்பாதித்தவர் அனைத்து இந்திய அதிமுகவை சார்ந்த சிலர் தான். இன்று கூட பெரிய கான்ட்ராக்டராக இருக்கிறார்,
மற்ற எல்லா வேலைகளும் அவர் தான் செய்வார். அவர்களே எடுத்துக்கொள்வார்கள், அவங்களே பிரித்து கொள்வார்கள். உடனடியாக முடிக்க வேண்டிய ஒரு மூணு பிரச்சனை இந்த தொகுதியில். உடனடியாக முடிக்க வேண்டிய பிரச்சனைனா உடனடியாக வந்து வேலை வாய்ப்பை உருவாக்க வேண்டும். பல்வேறு கம்பெனிகளை இங்கே கொண்டு வந்து அந்த கம்பெனிகள் மூலமாக மக்களுக்கு வேலை வாய்ப்புக்கு வர வேண்டும். அதில் ஏற்படுகின்ற லாபத்தை வைத்து இந்த பகுதியில் பெரும் வளர்ச்சி அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. வந்தவாசி என்பது தமிழகத்தில் எங்கு வேண்டுமானாலும் எந்த மூலைக்கு வேண்டாலும் செல்லக்கூடிய பேருந்து வசதி உள்ள நகரம் இது. அதாவது வந்தவாசியிலிருந்து தெற்பகுதிக்கும் அனைத்து ஊர்களுக்கும் பஸ் வசதி இருக்கிறது. மிக அருகில் ஜிஎஸ்டி சாலை இருக்கிறது. மேல்மருவத்தூர் எந்த பக்கம் போனாலும் ஒரு 30 கிலோமீட்டருக்குள்ளே அடுத்த ஒரு டவுன் வரக்கூடிய சிறப்பு வாய்ந்த நகரம். ஆனால் வந்து என்ன காரணமோ இதுவரை வளர்ச்சி பெறவில்லை. வளர்ச்சி பெறுவதற்கான யாரும் இதுவரை முயற்சி எடுக்கவில்லை என்று தான் என்னை பொறுத்தவரை என்று சொல்வேன். ஒருவேளை திராவிட முன்னேற்ற கழகம் உங்களுக்கு ஒரு போட்டியிடுவதற்கான வாய்ப்பு கொடுத்தா நீங்கள் எதை முன்னிறுத்தி தேர்தலை சந்திப்பீங்க? திராவிட முன்னேற்ற கழகத்தில் நான் இப்போதும் இந்த வேட்பாளராக போட்டியிட வாய்ப்பு கேட்டிருக்கிறேன். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒன்றிய பொறுப்பாளர், ஒன்றிய செயலாளர், அடுத்து எங்கள் மாவட்டத்துடைய அமைச்சர் அண்ணன் ஏவா வேல் அவர்கள், அதைத் தொடர்ந்து தளபதி, இவர்கள் மூலம் நமக்கு வாய்ப்பு கிடைக்கப்பட்டால் இந்த விடுபட்ட பணிகள் நிச்சயமாக சிறப்பாக செய்வேன். மிகுந்த மகிழ்ச்சி. உங்களுடைய பொது வாழ்க்கை பணி தொடரட்டும். இந்த வந்தவாசியினுடைய மேம்பாட்டுக்காக உங்களை போன்றவருடைய குரல் சட்டமன்றத்தில் ஒலிக்கட்டும். வாய்ப்பு கிடைத்தால் அதற்கு மிகவும் மகிழ்ச்சி அடைவேன். வணக்கம் நேயர்களே, உங்கள் ஊர் எம்எல்ஏ சாதித்தது என்ன எனும் நிகழ்ச்சியில் நம்முடன் விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினரும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் இலக்கிய அணை இணை செயலாளருமான திரு சின்னப்பன் அவர்கள் உள்ளார். வணக்கம் தெரிவித்து அவரை வரவேற்கிறோம். வணக்கம். வணக்கம். எத்தனை ஆண்டுகள் உங்களுடைய அரசியல் பொதுவாக? நிறைய பேர் படித்து வேலையில்லாமல் இருக்கக்கூடிய அந்த இளைஞர்களுக்கு என்ன பண்ணலான்றது? நல்ல கேள்வி. இது எங்கள் தொகுதியை பொறுத்த வரைக்கும் படித்த இளைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இன்றைக்கி உலக அளவில் வளர்ந்த நாடுகளில் உட்பட இந்தியாவில் வட மாநிலங்கள்லாம் அதிகப்படியான இளைஞர்கள் எங்கள் விளாத்திக்குளம் பகுதி இளைஞர்கள் இன்றைக்கி சென்னையில் மற்ற இடங்கள்லாம் வேலை நிமித்தமாக போய் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட வேலை கனவுகளை எல்லாம் போக்க வேண்டும், வருங்கால சந்ததி நல்ல முறையில் இருக்கணுங்கிறதுக்காண்டி தான் இதை தொழில் வளமுக்க ஒரு தொகுதியாகவும் மாற்றணுங்கிறதுக்காண்டி நான் வந்த பிறகு இன்றைக்கி ஏற்கனவே நான் சொன்னேன், அங்கே வைப்பார் ஊராட்சியில் 1200 ஏக்கருக்கு மேலே அரசு புறம்போக்கு நிலம் இருந்தது. அதை இப்போ கண்டெடுத்து கிட்டத்தட்ட 1100 ஏக்கருக்கு மேலே அதை இன்றைக்கி செப்காட்டு கொடுத்துருக்கோம். அங்கேயே இருக்கக்கூடிய ஒரு தன்பாடு உப்பு தொழிலாளர்கள் ஒரு 150 குடும்பம் இருக்குது. அவங்களுக்கு உண்டான இடத்த மட்டும் விட்டுட்டு மீதி எல்லா இடத்துல சுத்திகரிப்பு தொழிற்சாலை 40,000 கோடியில் வர இருக்குது. வர இருக்கும்போது எங்கள் பகுதி இளைஞர்களுக்கு மட்டும் இல்லை, தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள மற்ற பகுதியில் உள்ள இளைஞர்களுக்குமே இங்கே வேலை வாய்ப்பு கிடைக்கிற அளவில் ஒரு தன்னிறைவு பெற்ற தொகுதியாக அது விளங்கும். அரசியலில் இளம் வயதிலிருந்து அரசியலில் இருக்கிறேன். கட்சியில் படிப்படியாக கிளை செயலாளர் இருந்து ஒன்றிய மாணவரணி செயலாளர், மாவட்ட கழக பிரதிநிதி, மாவட்ட மாணவரணி செயலாளர், மாவட்ட இளைஞரணி தலைவர், இப்போ கழக இலக்கிய அணி இணைச் செயலாளர். கிளை கழகத்திலிருந்து இவ்வளோ பெரிய பொறுப்பு வந்தது. 2006லேயும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கீங்க. ஆமாம். அந்த பீரியடில் நீங்கள் என்னெல்லாம் பண்ணீங்க? நான் 2001லே மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினராகவும் மாவட்ட ஊராட்சி துணைத்தலைவராகவும் பணியாற்றி முதல்ல பணியாற்றியிருக்கேன். அது சிறப்பாக பணியாற்றினதுனால தான் மருந்து அம்மா அவங்க 2006ல் வாய்ப்பு கொடுத்தாங்க. அதன் பிறகு இப்போ மீண்டும் இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கீங்க. ஆமாம். இந்த 2 ஆண்டுகள் உங்களுடைய செயல்பாடு என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்க மக்களுக்காக? கிட்டத்தட்ட இப்போ 1.5 ஆண்டுகள் பூர்த்தியாயிருக்கு நான் சட்டமன்ற உறுப்பினர். 1.5 ஆண்டு காலத்தில் மிகப்பெரிய அளவில் இந்த தொகுதியில் சாலை போக்குவரத்து எல்லா கிராமங்களுக்கும் இன்றைக்கி சாலை வசதி செஞ்சு கொடுத்துருக்கேன். அம்மா மினி கிளினிக்கு 4 கிராமங்களில் கொண்டு வந்திருக்கேன். சரி. வெம்பூர் இல்லை நடுநிலைப்பள்ளியே உயர்நிலைப்பள்ளியாக தரம் உயர்த்தியிருக்கேன். சரி. அதுக்கடுத்து சின்னவநாயகம்பட்டிங்கிற ஒரு கிராமத்தில் 100 பிள்ளைங்களுக்கு மேலே பக்கத்தில் உள்ள கிராமங்களுக்கு போய் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அங்கே தனியாக இன்றைக்கு ஒரு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி தொடங்கப்பட்டிருக்கு. இளம்பூணத்தில் நடுநிலைப்பள்ளியை உயர்நிலைப்பள்ளியாக கொண்டு வந்திருக்கோம்.
அதுபோக மேலக்கரந்தையில் 300 கோடி மதிப்பீட்டில் விண்டு ப்ராஜெக்ட் உள்ள ஸ்பேர்ஸ் எல்லாம் தயார் பண்ணக்கூடிய ஒரு தொழிற்சாலை கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது. இது நான் வந்த பிறகு கொண்டு வந்திருக்கேன். வைப்பாறு ஊராட்சியில் 1200 ஏக்கர் அரசு புறம்போக்கு நிலம் ஆக்கிரமிப்பு இருந்தது, அதெல்லாம் இன்றைக்கி அகற்றி அங்குள்ள தன்பாடு உப்பு தொழிலாளர்களுக்கு மட்டும் 150 ஏக்கர் விட்டுட்டு மீதி எல்லாம் சிப்காட்டு கையை பிடித்து அங்கே 40,000 கோடி மதிப்பீட்டில் ஒரு மிகப்பெரிய சுத்திகரிப்பு தொழிற்சாலை வரக்கூடிய முயற்சி நடந்துக்கிட்டு இருக்கு. நல்லதுங்க. 1977 பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் 2 முறை திமுக இங்கே வெற்றி பெற்றிருக்கு. மற்றதெல்லாம் அதிமுக தான். அதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஜே அணி ஜானகி அணின்னு பிரிஞ்சிருந்த போது கூட இந்த தொகுதி வந்து அனைத்து இந்த அதிமுகவுக்கும் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுக்கும் ஒரு ஆதரவாக இருந்த தொகுதியாக இருக்குது. அதனுடைய கட்டமைப்பு இதனுடைய விஷயம் என்ன, இதனுடைய ரகசியம் என்ன? இது ஆரம்ப காலத்துலேருந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய கோட்டையாக இருந்த பகுதி, பிறகு புரட்சி தலைவி அம்மாவுடைய கோட்டை, இன்றைக்கி எடப்பாடி ஓபிஎஸ் உடைய கோட்டையாக இருக்குது. இதுக்கு முழுக்க காரணம் தமிழ்நாட்டிலே கிராமங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதி விளாத்திக்குளம் தொகுதி. இன்னும் சொல்லப்போனால் 141 ஊராட்சி உள்ள ஒரே தொகுதி இந்த தொகுதி தான், விளாத்திக்குளம் தொகுதி தான். இதில் பெரும்பாலும் 141 ஊராட்சியில் 120 ஊராட்சி தலைவர்கள் அனைத்து இந்திய அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவங்க. இதில் 2 ஊராட்சி ஒன்றியம் முழுசாக இருக்குது, விளாத்திக்குளம் புதூர். 2 ஊராட்சி ஒன்றிய குழு உறுப்பினர்களும் அனைத்து இந்திய அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவங்க. கவுன்சிலர்களில் 80%த்துக்கு மேற்பட்டவர்கள் அனைத்து இந்திய அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவங்க. அந்த அளவுக்கு இது என்றைக்கும் புரட்சித்தலைவரின் இன்னைக்கு அண்ணன் எடப்பாடியார் ஓபிஎஸின் கோட்டையாக விளங்கிக்கிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் இப்போ மாற்று முகாமுக்கு போயிருக்காரு. ஆமாம். எப்படி அப்போ மாற்று முகாமுக்கு போகும்போது அவர் தனிப்பட்ட முறையிலே ஒரு 20,000 மேற்பட்ட வாக்குகள் பெற்றிருக்கிறார், அது அது திமுகவுக்கு சாதகமாக இருக்குமா? அதெல்லாம் எந்த வித காரணத்து கொண்டும் இருக்காது. இங்கே எல்லாம் நின்றவர்கள் எல்லோரும் அவராக இருந்தாலும் சரி மற்ற யாராக இருந்தாலும் சரி அனைத்து இந்திய அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகத்தின் செல்வாக்களை வெற்றி பெற்றவங்க தான். இங்கே உள்ள தொண்டர்களின் உழைப்பு தலைமை விருப்பத்தின் பேரில் தலைமையை பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தான். யாருடையும் தனிப்பட்ட முறையில் யாரும் வெற்றி பெற்றதா வரலாறு இல்லை. இது என்றைக்கும் அனைத்து இந்திய அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகத்தின் கோட்டையாக தான் விளங்கும். ஒரு பெரிய பரப்பளவு மிக்க தொகுதிகளில் இதுவும் ஒன்று. உங்களுடைய பணிகள் எப்படி, காலை முதல் இரவு வரைக்கும் என்னெல்லாம் பணிகள்? இதில் பெரிய பரப்பளவு உள்ள தொகுதி, 5 ஊராட்சி ஒன்றியங்களில் இது பறந்து விரிந்து இருக்குது. 3 பேரூராட்சி இருக்குது. நான் டெய்லி ஷெட்யூல் போட்டுக்கிறது, குறைந்தது ஒரு நாளைக்கு 10 ஊராட்சி போயிடுறது. பேரூராட்சி பகுதியும் மாற்றி மாற்றி ஒவ்வொரு பேரூராட்சிக்கு பகுதிக்கு போயிடுறது. காலையில் 7:30 ஆரம்பித்து நைட்டு 10 மணி வரைக்கும் எல்லா நிகழ்ச்சிகளுக்கும், அரசு நிகழ்ச்சிகளுக்கும் சுகதுக்கங்களுக்கும் கலந்துக்கிடுவேன். அது போக எங்கே குறைகள் சொன்னாலும் சரி சொன்ன உடனே உடனடியாக போய் நிவர்த்தி பண்ணிடுவேன். எல்லா ஊருக்கும் ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்கோம், அங்கேருந்து எனக்கு எல்லா தகவலும் கிடைச்சிரும். அதனால் அதன் மூலமாக தீர்த்து வைக்கிறதுக்கு வசதியாக இருக்குது. 2006 நீங்கள் தேர்தலில் சீட்டு கேட்டபோது நேர்காணலில் நடந்த விஷயங்கள் என்ன பேசுனாங்க, என்ன கேட்டாங்க? அம்மா இருந்துக்கிட்டு போன உடனே வேறு ஒன்றுமே சொல்லலை. தம்பி, உங்களை வேட்பாளராக நான் நியமிக்கிறேன், நீங்கள் ஏற்கனவே மாவட்ட ஊராட்சி துணைத்தலைவராக இருக்கீங்க, அந்த நாளைக்கே போய் ரிசைன் பண்ணிவிட்டு தேர்தல் பணியாற்றுங்க, வாழ்த்துக்கள் அப்படிங்கிறத சொல்லுங்கள். நம்ம வெற்றி நடை போடும் தமிழகம்னு சொல்லும்போது ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தரப்போகிறாருன்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. திமுக எளிதில் வெற்றி பெற்றலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நினைப்பில் இருக்கிறாங்களே, அதை பற்றி உங்களுடைய கருத்து? அது ஒரு நாளும் நடக்காது. அவருக்கு கனவு முதலமைச்சராக தான் இருக்க முடியும், நினைவு முதலமைச்சராக ஒரு நாளும் இருக்க முடியாது. மக்கள் தெளிவாக இருக்காங்க, மீண்டும் எடப்பாடியார் அவர்கள் வரணுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அதுவும் இப்போ இன்றைக்கி நம்ம எங்கள் தொகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டுறவு கடன்லாம் இன்றைக்கி விவசாயிகள் ரொம்ப வேதனையில் இருந்த நேரத்தில் கூட்டுறவு கடனெல்லாம் அண்ணன் எடப்பாடியார் ரத்து பண்ணது மக்கள் விவசாயிகள் மிகப்பெரிய சந்தோஷத்தில் இருக்காங்க.
அதனால் மூன்றாவது முறையாக அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் அம்மாவின் ஆட்சி தான் நிச்சயமாக வரும். தண்ணீர் பிரச்சனை முழுமையாக தீர்க்கப்பட்டுச்சுன்னு நினைக்கிறீங்களா? தண்ணீர் பிரச்சனை இப்போ அண்ணன் எடப்பாடியார் வந்த பிறகு அவர் ராசி என்னமோ மழைப்பொழிவு, அதிகமான மழைப்பொழிவு இல்லை மழை சரி, அதனால் தண்ணி பிரச்சனை எங்கேயுமே இல்லை. நீங்கள் எங்கேயாவது இப்போ தண்ணி பிரச்சனையை எங்கேயும் கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க. தண்ணி பிரச்சனையே எங்கேயும் இல்லை. ஒருவேளை அனைத்து இந்திய அதிமுகவுடைய தலைமை உங்களுக்கு மீண்டும் இந்த தொகுதியில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு கொடுத்தா எதை முன்னிறுத்தி இந்த தேர்தலை சந்திப்பீங்க? புரட்சி தலைவி அம்மா ஆட்சி காலத்தில் செய்த சாதனைகள், இன்றைக்கு அண்ணன் எடப்பாடியார் 4 ஆண்டுகளில் செய்த சாதனைகள், அது கணக்கில் அடங்காது. எல்லா தரப்பு மக்களையும் சென்றடைஞ்சிருக்கு இந்த ஆட்சி, ஆட்சியுடைய சாதனைகள். குறிப்பாக விவசாயிகளுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இந்த ஆட்சி செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அதனால் மிக எளிதாக, எளிதான முறையில் ஆட்சியின் சாதனைகளை சொல்லியே நாங்கள் வெற்றி பெற்றலாம். நல்லதுங்க. வணக்கம் நேயர்களே, உங்கள் ஊர் எம்எல்ஏ சாதித்தது என்ன எனும் நிகழ்ச்சியில் நம்முடன் நாம் தமிழர் கட்சியின் திருத்தணி சட்டப்பேரவையினுடைய வேட்பாளர், இந்த பகுதி மக்களுடைய தேவைகளை குறித்து அவரிடத்தில் விரிவாக பேசுவோம். வணக்கம். வணக்கம். நாம் தமிழர் கட்சியின் மீது ஏற்பட்ட ஈடுபாடினுடைய காரணம்? எனக்கு நாம் தமிழர் கட்சியுடைய கொள்கை எல்லாமே, அனைத்து கொள்கையிலுமே சரியான மக்களுக்கு இருக்குது, அதனால தான் எனக்கு நாம் தமிழர் கட்சி பிடிக்கும். இப்போது இந்த திருத்தணி தொகுதியினுடைய தேவை, அடிப்படை மக்களுடைய தேவை என்னவாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? அடிப்படை தேவைன்னு பார்த்தோம்னா எங்கள் திருத்தணி தொகுதியில் அதிகம் நெசவு தான், நெசவு, அதுக்கடுத்து விவசாயம். விவசாயம் ஃபஸ்ட்டு முக்கியத்துவம் எல்லாருமே கொடுப்பாங்க, எங்களுக்கும் விவசாயம் தான் முக்கியம். அதுக்கடுத்து தான் நாங்கள் நெசவும் பார்ப்போம். ரெண்டு தொழிலுமே புனிதமானது, ஒன்று பசியை காக்கிறது, இன்னொன்று மானத்தை காக்கிறது. அதனால் ரெண்டுமே புனிதமான தொழில் தான். அதனால் நாங்கள் ரெண்டுப்புமே தெய்வமாக மடித்து தான் அதை வணங்குறோம். ரெண்டு தொழிலுமே அடிப்படை தேவைன்னா நெசவுக்கு இப்போது வந்து கடந்த 2014 எங்கள் கொள்கையில் இருக்குது. கைத்தறி தொழிலுக்கு வந்து கண்டிப்பாக அரசு பணி உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ணன். அதே மாதிரி இது விவசாயத்துலேயும் அரசு பணி தான் வாங்கணும், எங்களுடைய கொள்கையில் அதுதான் முக்கியம். எல்லாருமே விவசாயி வந்து இன்றைக்கி கூட ஏயா இருக்கிறான் காரணத்துக்கு அரசு பணி அவனுக்கு வணங்குறதே கிடையாது. அதனால தான் நாங்கள் விவசாயத்தை முன்னுக்கு கொண்டு வரோம். இந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ செய்ய தவறிய முக்கியமான பிரச்சனையாக நீங்கள் எதை கருத்துறீங்க? இது வரைக்கும் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த விஷயமே செய்யலைன்னு தான் நாங்கள் சொல்லுவோம். ஏன்னா மக்களுக்கு தேவையான அடிப்படை ஏதாச்சும் ஒரு குறை அவங்க வச்சுட்டு தான் இருக்கிறாங்க. இது வரைக்கும் அவங்க எதுவுமே எங்களுக்கு மனப்பூர்த்தியாக எந்த விஷயமே செய்யலை. ஒரு சாக்கடை தண்ணி கூட எங்கள் ஊர்லேருந்து கரெக்டாக போகிறது கிடையாது. அதனால் குழந்தைங்களுக்கு கூட மழைக்காலம் வந்ததுன்னா அதனுடைய கொசு தொல்லையினால் குழந்தைங்களுக்கு எவ்வளவோ பாதிப்பு. நாங்கள்லாம் இங்கே எங்களுக்கு மருத்துவம் கூட சரி கிடையாது. மருத்துவமனை இல்லையா? மருத்துவமனை இருக்குது, ஆனால் சரியான எங்களுக்கு உபயோகப்படுத்துறது கிடையாது, பராமரிப்பு கிடையாது. நீங்கள் எதாக இருந்தாலும் சென்னையில் போயிடுங்க, சென்னையில் போயிடுங்கன்னு வாங்க, எங்களுக்கு போகிறதுக்கு கூட வசதி கிடையாது. போக்குவரத்து வசதிகள் எப்படி இருக்குது? போக்குவரத்து வசதினா நாங்கள் அவசரத்துக்கு எங்களுக்கு போக்குவரத்து வசதி கிடையாது, இருக்கு, ஆனால் அது எப்போ வரும்ன்றது அதை எதிர்பார்த்து தான் நாங்கள் போனோம். எங்களுக்கு எதிர்பார்த்து எந்த போக்குவரத்தும் கிடையாது. இப்போ உங்களுக்கு வந்து இந்த தொகுதியில் திமுகவும் சரி அதிமுகவும் சரி அவங்க பணபலத்திலையும் வலுவாக இருப்பாங்க, கட்டமைப்புலையும் வலுவாக இருப்பாங்க, வலுவாக இருப்பாங்க. இப்போ இதை எதிர்த்து நாம் தமிழர் எப்படி களமாடும்? நாங்கள் வந்து மக்களுக்கு வந்து நம்மளுடைய கொள்கை சொல்லி நம்ம இந்த மாதிரிலாம் திருத்துவோம், கண்டிப்பாக நம்ம எடுப்போன்றதுக்காக தான் நாங்கள் வந்து மக்களுக்கு சொல்கிறோம். பணம் வந்து இன்றைக்கி ஒரு ஓட்டுக்கு நீங்கள் 1000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா ஆனால் அந்த 5 வருஷத்துக்கு அது நம்ம 1000 ரூபா நம்மளுக்கு உதவாது. நல்ல கல்வி, நல்ல மருத்துவம், நம்மளுக்கு நல்ல சலுகை கொடுக்குற கொள்கை தான் நம்மளுக்கு தேவை. அதே மாதிரி லஞ்ச ஒயில் அதிகமாக இருக்குது எங்கள் தொகுதியில் பார்த்தீங்கன்னா, லஞ்ச ஒயில் அதிகம். எங்களுக்கு நெசவுனால மின்சாரம் அதிகமாக நாங்கள் எதிர்பார்க்குறோம். இன்றைக்கி எங்களை மின்சாரம் தேடி நாங்கள் போனோம்னா நீ எவ்வளோ லஞ்சம் கொடுப்பேன்னு தான் கேட்குறாங்க. ஒரு வீட்டுக்கு நாங்கள் நெசவுடைய அந்த தறி போடணும்னா எவ்வளோ லஞ்சம் தான் எதிர்பார்க்குறாங்க, தறியை விட லஞ்சம் தான் அதிகமாக இருக்குது. அப்போ எப்படி நாங்கள் தொழில் செய்வோம், அதுதான் எங்களுடைய கேள்வி. இது குறித்து மக்கள்கிட்ட விழிப்புணர்வு பண்ணியிருக்கீங்களா? பண்ணியிருக்கேன், நான் பேசியிருக்கிறேன். நம்ம மக்களை வந்து பேசினா நம்ம பேசி தான் சொல்லணும், நம்மளுடைய நல்லதை வந்து சொல்லணும். என்னை நிறைய பேர் கிண்டல் பண்ணுறாங்க, அதெல்லாம் நீ லஞ்சு இது காசு கொடுக்காம உனக்கு ஒரு ஓட்டு, எனக்கு ஓட்டு வீலாம் பரவாயில்ல, நீங்கள் திருந்துங்க, அதுதான் நான் சொல்கிறேன். நான் வந்து இந்த கட்சியில் நிற்கிறதுக்கு நம்ம ஊர் நம்ம சரி செய்யணும்,
அதுக்காக தான் நான் இங்க திருத்தணியில நிக்கிறேன். எங்க சுட்டு கிராமம் ஃபுல்லாவே அப்படிதான் இருக்குது. திருத்தணி சட்டமன்ற தொகுதியில நம்ம வந்து நல்லதை செய்யணுன்றதுக்காக தான் நான் நாம் தம்பியர் கட்சியை நான் ஈடுபட்டேன். நல்லதுங்க. முதல் முறையா எப்ப சீமானண்ண சந்திச்சீங்க? முதல் நான் சீமானண்ண இப்பதான் இதுல வேட்பாளர் அறிமுகத்துல கூட்டத்துல தான் அண்ணனை சந்திச்சேன். முதல் பெண் வேட்பாளர் நினைக்கிறேன். ஆமா, திருத்தணி தொகுதியில முதல் பெண் வேட்பாளர். இந்த 50 ஆண்டு காலத்திலேயே எங்க திருத்தணி தொகுதியில நான் தான் ஃபர்ஸ்ட். ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திச்சது. உங்களுடைய பொது வாழ்க்கை பயணம் தொடரட்டும், வெற்றிகள் குவியட்டும். வணக்கம். வணக்கம் நேயர்களே. உங்கள் ஊர் எம்எல்ஏ சாதித்தது என்ன என்னும் நிகழ்ச்சியில் நம்முடன் திருநெல்வேலி மாவட்ட அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயலாளர், எல்லோராலும் அண்ணாச்சி என்றும் அன்புடன் ராஜா என்றும் அழைக்கப்படுகின்ற திரு தச்சை கணேசராஜா அவர்கள் உள்ளார். அவருக்கு வணக்கத்தை தெரிவித்து நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். வணக்கம் ஐயா. எத்தனை ஆண்டுகள் உங்களுடைய அரசியல் வாழ்க்கை, பொது வாழ்க்கை பயணம்? 35 வருஷத்துக்கு மேலே அண்ணா தம்பியில் இருக்கேன். நான் வந்து மாவட்ட கழக அவைத்தலைவராக இருந்திருக்கேன், மாவட்ட கழக பொருளாளராக இருந்திருக்கேன், மாவட்ட கழக துணைச் செயலாளராக இருந்திருக்கேன், பொதுக்குழு உறுப்பினராக இருந்திருக்கேன். அம்மா பேர் என்னுடைய ஒருங்கிணைக்கப்பட்ட மாவட்டத்தில் அம்மா பேர் என்னுடைய இணைச் செயலாளராக இருந்தேன். மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளராக இருந்தேன். 10 தொகுதிக்கும் ராஜா செந்தூர்பாண்டியன் இருக்கும்போது மாவட்ட விவசாய அணி செயலாளராக இருந்தேன். இப்போ நம்மளுடைய நான் வந்து மாவட்ட செயலாளராக என்னை வந்து தலைமை அறிவிச்சிருக்கேன். இருவரும் தலைவர்களும் எனக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பு கொடுத்துருக்காங்க. எடுத்த உடனே நீங்கள் மாவட்ட அளவில் தான் பொறுப்பில் இருந்து செயலாற்றிருக்கீங்களா? இல்லை, நான் வந்து சின்ன சின்ன பொறுப்புகளில் தான் முதல்ல இருந்தேன். தொழிற்சங்கத்தில் கூட சவுமார் மில்லில் வந்து ஒரு பொறுப்பு, தலைவர் பொறுப்பு ஏதோ போட்டாங்க சின்ன கொஞ்சம் வயசில். அதுக்கப்புறம் நகர செயலாளராக இருந்திருக்கேன். அப்புறம் வந்து அப்படிதான், சரி, படிப்படியாக வளர்ந்து வந்தேன். இப்போ மற்ற மாவட்ட செயலாளர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அதிகபட்சம் 2-3 சட்டமன்ற தொகுதி தான், உங்களுக்கு 5 தொகுதிகளை தலைமை ஒரு பெரிய நம்பிக்கையோடு கொடுத்துருக்காங்க. அதுவும் பரப்பளவில் மிகப்பெரிய இடங்கள் ஒவ்வொன்றும், ராதாபுரமாக இருக்கட்டும், நாங்கநீர் இருக்கட்டும், எப்படி சமாளிக்கிறீங்க? இப்போ இதுக்கு முன்னாலும் எனக்கு 5 தொகுதி தான் கொடுத்துருந்தாங்க. சரி. திருநெல்வேலி, பாளையங்கோட்டை, கடைநல்லூர், வாசநல்லூர், சங்கரமுடி, இதை உள்ளடிக்க 5 தொகுதிக்கு முன்ன மாவட்ட செயலராக போட்டாங்க. அப்போ வந்து தென்காசி மாவட்டம் பிரிஞ்ச பிறகு திருநெல்வேலி மாவட்டம் 5 தொகுதி. இப்போ 5 தொகுதியை வந்து நம்ம மேலே நம்பிக்கை வச்சு நான் சிறப்பாக செயல்படுவேன்னு நினச்சி நான் கொடுத்துருக்கலாம். சரி சரி, போது 24 மணி நேரம் பத்துதுங்களா? ஒரு மாவட்ட செயலாளர் அதிகபட்சம் 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்குள்ள எங்களால் எளிதா பாத்துற முடியும். எங்களுக்கு 36 மணி நேரம் ஆச்சு, உங்களுக்காகவே நாங்கள் காத்திருந்தோம். அது சிறப்பாக வந்துச்சு. நாங்கள் வந்து உங்களுடைய அந்த உழைப்பையும் கவனிச்சோம். இந்த அரசுல இந்த நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் பொறுப்பேற்றதுக்கு பின்னர் எந்த திட்டங்கள்லாம் மிக சிறப்பாக செயலாற்றிருக்காங்கன்னு சொல்லுங்களா? எல்லா திட்டங்களையும் சொல்லலாம். புரட்சித் தலைவி அம்மா கொண்டு வந்த திட்டங்கள், அனைத்து திட்டங்களையும் எந்த திட்டத்தையும் முடக்கி வைக்காமல் தொடர்ந்து தந்து கொண்டு இருப்பவர் நம்முடைய முதல்வர் அவர்கள். எல்லா திட்டத்தையும் சொல்லலாம். அது இப்போ சமீபத்தில் சொல்ல போனால் பொங்கல் பரிசு, கடவுடி தொண்டை கடைசியில் இருக்கிற தமிழனும் பொங்கல் பண்ணி பொங்கலை பொங்கலிட வேண்டும் என்பதற்காக 2500 ரூபா ஒரு அட்டைக்கு ரேஷன் கார்டுக்கு முதல்வர் அவர்கள் கொடுத்தாங்க. இதை விட பிரம்மாண்டமான திட்டம் இப்போ ஒவ்வொரு நாளும் திட்டங்கள் அறிவிக்காங்க. அதில் இப்போ சொன்னது 12,110 கோடி ரூபா விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி. 1,643,000 பேர் பலனடைதாங்க. திருநெல்வேலியில் மட்டும் 300+ கோடி தள்ளுபடி. திருநெல்வேலி மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 30,000 பேர் பலனடைஞ்சிருக்காங்க. இது ஒரு சிறப்பு திட்டம். எப்படி சொல்லணும்னா, அவர் ஒரு விவசாயி, அடிப்படையில் வந்து ஏழை எளிய மக்களுடைய கஷ்ட நஷ்டம் தெரிஞ்சவர் நம்முடைய முதல்வர் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். அவர் ஒரு சாதாரண விவசாயியாக இருந்ததுனால தான் வயக்காட்டில் இறங்கி இந்த நாற்றை கூட பிடிக்கி பார்த்து அது நல்ல நாற்றா, எப்படி இருக்குது நாற்று அப்படின்னு கூட பார்த்து சொல்லக்கூடிய அளவுக்கு விவசாய நுணுக்கங்கள் தெரிஞ்சவர். அந்த மாதிரி விவசாய பெருங்குடி மக்களை மனித தெய்வங்களாக நினைக்கிற போது தான் அந்த விவசாய பெருங்குடி மக்களுக்கு கஷ்டத்தை போக்கணும். ஏன்னா இந்த நாட்டில் விவசாயி வந்து 60% இருக்காங்க. அவங்க வளர்ந்தா தான் அந்த நாடு வளரும் அப்படிங்கிற இதில் தான் நம்முடைய முதல்வர் அவர்கள் ஒரு பெரிய திட்டமான 12,110 கோடி ரூபாய் விவசாயிகளுடைய இந்த
இந்த புயலாலும் இந்த மழையாலும் பாதிக்கப்பட்டதுனால அவங்களுக்கு அந்த இதை தள்ளுபடி பண்ணிட்டாங்க. இப்போ ஸ்டாலின் தான் வராரு என்ன செய்ய போறாருன்னு சொல்லி போட்டிருக்காங்க இல்லையா, ஸ்டாலின் தான் தரான்னு சொல்றாங்க. அது திருநெல்வேலி மாவட்டத்தில் விடியல் திறந்துருவாரா எப்படி நினைக்கிறீங்க? அது 2011 2006 2011 திமுக ஆட்சி, அதில் வந்து 8 மணி நேரம் கரண்ட் தட்டுப்பாடு. அந்த 8 மணி நேர கரண்ட் தட்டுப்பாடில் என்னெல்லாம் பாதிக்கப்பட்டுச்சுன்னா, நாங்கள் வந்து 2011 பொதுத்தேர்தலில் ஓட்டு கேட்டு போகும்போது பிள்ளைகள் வந்து தூங்க முடியாமல் ஃபேன் ஓடாது, கூடிய எரிச்சலாக இருக்கும், ஹாஸ்பிட்டல் சீட் போட்டிருக்கும், கூற இந்த ஓட்டு வீடாக இருக்கும், வெளியே வந்து பிள்ளைகளை வந்து தலா இது பண்ணிட்டு இருப்பாங்க, அதை தூங்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க. ஒன்று ரெண்டாவது வந்து படிக்கிற பிள்ளைங்களுக்கு அந்த கரண்ட் வந்து ஒழுங்காக வந்து வெளிச்சம் இல்லாமல் படிப்பு தடைப்பட்டுச்சு. மூணாவது வந்து விவசாயிகளுக்கு வந்து மின்சாரம் தடைப்பட்டது காரணமாக எந்த அந்த 7 மணி நேரத்தையும் இந்த இத்தனை மணிலேருந்து இத்தனை மணி வரைக்கும் இத்தனை மணி நேரம் தட்டுப்பாடு, இத்தனை மணிலேருந்து இத்தனை மணி வரைக்கும் வராது அப்படி சொல்லி அறிவிக்க மாட்டாங்க. அறிவிக்கப்படாத மின் தட்டுப்பாடு அந்த இதில் வந்து விவசாயிகள் எந்த நேரத்தில் கரண்ட் வரும், அப்போ நம்ம இந்த மோட்டரை போட்டு தண்ணியை பாய்ச்சணுமே அப்படின்னு விடிய விடிய முடிச்சுட்டு போகணும். வெளிச்சத்துக்கு கொண்டு வருவோம், இந்த மின் தட்டுப்பாடு நீக்குவோம், மின் தட்டுப்பாடு நீக்கி மின் மிகை மாநிலமாக மாத்தி காட்டுவோம் அப்படின்னு சொல்லி அம்மா சொன்னாங்க. அதுபடி செஞ்சாங்க. அதனால இப்ப இருட்டாக்குனது திமுக, வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தது அண்ணா திமுக அம்மா. அதனால இவங்க வந்து விடியல் தர வேண்டியது இல்லை, அது தானாலே விடியும், தானாவே அடையும், காலையில விடியுது சாயந்தரம் அடையுது. இவர் ஒன்றும் விடிய வைக்கிறதுக்கு என்ன செய்ய போறாரு, இவரால் என்ன செய்ய முடியும், ஒன்றும் செய்ய முடியாது. பன்முக அண்ணன் எடப்பாடியார் மேல எல்லாம் நம்பிக்கை வச்சிருக்காங்க. ஒரு ஒரு நேர்மையான அது ஒரு ஒரு பிரச்சனையே இல்லாம ஒரு நேர்மையான உண்மையான முதல்வர். அதே சமயத்துல வந்து எந்த வம்பு தும்பும் கிடையாது, கட்ட பஞ்சாயத்து கிடையாது, இந்த நாட்டுல ரவுடிசம் கிடையாது, நில பதிப்பு கிடையாது. போலீஸ் அத்து போலீஸை வந்து எந்த கட்சிக்காரனும் போய் எங்க கட்சிக்காரன் அப்படி செய்ய கிடையாது, எந்த கட்சிக்காரனும் ரெண்டாம் நம்பர் பிசினஸ் பண்ணது கிடையாது. ஒரு 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 பீஸ்ஃபுல்லான தமிழமா மாநிலமால தமிழ்நாடு இருக்கு. இதை விரும்புவாங்களா, அவங்க வந்து பிரியாணி கடையில சண்டை போட்டு அடிச்சு உடைக்கிறத விரும்புவாங்களா, பொம்பளையில அடிக்கிறத விரும்புவாங்களா, இல்ல ஒரு கருத்து கணிப்பு வெளியிட்டதுக்காக தினகரன் பத்திரிகையோ கொளுத்தி 3 பேரை தீயில தூக்கி போட்டு பிரச்சனை பண்ணாங்க, அவங்க குடும்பத்தில் இருக்கால அவருக்கு கூடுதல் கணிப்பு இவருக்கு குறைஞ்ச கணிப்புன்னு போட்டதுனால தானே அதை கூட தாங்கிக்கிட முடியாம அந்த நிருபர்களை அந்த அங்க வேலை பார்க்கவங்களை தீயில தூக்கி போட்டாங்க. அது மாதிரி இதுல அந்த ஜனங்கள் மறந்துட வச்சுவாங்க, அதெல்லாம் மறக்க மாட்டாங்க. தேர்தலுக்கு சீட்டு கேட்குற மனநிலை இருக்கீங்களா? எந்த கட்சியில இருக்க தொண்டர்கள் நிறைய பேர் சீட்டு கேட்பாங்க, நானும் கேட்பேன். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ஒட்டுமொத்த திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய தேவை என்ன, குறிப்பாக திருநெல்வேலி தொகுதியினுடைய தேவை என்ன? இப்போ எனக்கு தேவைன்னு சொல்கிறது வந்து குளங்கள் வந்து குடிமராமத்து பண்ணி நீர்நிலைகள் பாதிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு தண்ணிலாம் அளவு மழை மழை பெஞ்சு எல்லா இடங்கள்லையும் தண்ணி இருக்குது, ஆடு மாடு குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்குது, ஆடு மாடு மேயிறதுக்கு புல் இருக்குது, விவசாயம் பண்ணதுக்கு மக்களுக்கு வந்து விவசாய மக்களுக்கு தண்ணி இருக்குது, விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் கிராமப்புற சாலைகள்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது, எந்த சாலையும் பிரச்சனை கிடையாது, எங்கேயும் தண்ணி பிரச்சனை கிடையாது. இதை சொல்லி இது 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 வந்து இது இது இதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா முதலமைச்சர் நிறைய திட்டங்களை அறிவிப்பாங்க, நிறைய செக் டேம் கட்டியிருக்காங்க, அந்த மாதிரி இது வளர்ச்சி திட்டங்கள் தானே, எல்லாமே வளர்ச்சி திட்டம் தானே, அதனால் அது அதை மையப்படுத்தி தான் நம்ம அவருடைய செயல்பாடு இருக்கும். ஒருவேளை தலைமை உங்களுக்கு ஒரு தொகுதி உங்களுக்கு வாய்ப்பு தராங்கன்னா அதை எதை முன்னிறுத்தி நீங்கள் தேர்தலை சந்திப்பீங்க? அம்மாவுடைய அரசனுடைய சாதனைகளை முன்னிறுத்தி மாண்புமிகு முதல்வர் செய்த ஒவ்வொரு காரியங்களையும் சொல்லி நாட்டில் உள்ள நடப்பு, நாடு எவ்வளோ சுபிட்சமாக இருக்குது, என்ன நல்ல ஒரு தமிழகம் வந்து இந்தியாவிலே சிறந்த மாநிலம்னு எல்லா பத்திரிகையும் இந்தியாட்டுடைய பத்திரிகை முதற்கொண்டு எழுதியிருக்காங்க, சிறந்த முதல்வர் அப்படின்னு எழுதியிருக்காங்க, எல்லா துறையிலும் சிறந்தது இருக்குன்னு சொல்லி சொல்லி அதை சொல்லுவோம். அதை எல்லாரும் மக்கள் படிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அதனால் முதலமைச்சருடைய அம்மாவுடைய அரசு முதலமைச்சருடைய திட்டங்களை சொல்லி நாங்கள் கேட்போம். ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்தித்தது. இப்போ நாங்கள் கண்கூடாவே பார்த்ததுனால பல்வேறு பணிகள் உங்களுக்கு இருக்குது, இவ்வளவு பணிகளும் திட்டமிட்டு சரியாக செயலாற்றிட்டு வரீங்க. உங்களுடைய பொது வாழ்க்கை மென்மேலும் வளர்ச்சியடைய எங்களுடைய இதயமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, ரொம்ப நன்றி, வணக்கம்.